முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடகிழக்கு தமிழ் மக்களை தான் பிரதிநிதித்துவம் செய்கிறது என்பதில் எந்த செய்கிறது என்பது உண்மையானது. நாங்கள் அங்கு தான் போட்டியிட்டோம், அந்த மக்களை தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம் என்பது உண்மை. அந்த மக்கள் மிக மோசமாகவும் பல்வேறுபட்ட விதமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பதும் உண்மை. அதுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. இதற்காக ஏனைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை, சிறுபான்மை மக்களை நாங்கள் மறந்து போகின்றோம் என்ற விடயம் அல்ல. மலைநாட்டு தமிழ் மக்களாக இருக்கலாம், கொழும்பு தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், நிச்சயமாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியான கருத்துக்கள் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் அதே சமயம் அவர்களுக்கு பல்வேறுபட்ட பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் பல முஸ்லீம் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். மலைநாட்டு தமிழ் மக்களுக்கு பல பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள், அவர்கள் அவர்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய வல்லமையுடன் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவர்களை தவிர்த்து விட்டோம் என்பதே அல்ல. ஆனால் இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்த விடயம், வடக்கு கிழக்கில் மக்கள் இலங்கை அரசாங்கத்தினால் மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். ஆகவே அது ஒரு முதன்மையான பிரச்சனையாக நிச்சயமாக இருக்கின்றது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு வருகின்ற பொழுது ஏனைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும், மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு கூட முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு விதமான தீர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே அந்த வகையில் இந்த பிரச்சனைகள், வடகிழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வருகின்ற பொழுது படிப்படியாக நிச்சயமாக ஏனைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான பல வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே இன்றைக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கு தமிழ் மக்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். அதன் ஊடாக நிச்சயமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பது நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் எந்த விதத்திலும் ஏனைய மக்களுடைய பிரச்சனைகளை குறைத்து மதிப்பிட்டோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்றோ நாங்கள் ஒரு காலம் கூறவில்லை. நிச்சயமாக அவர்களுக்கு நியாயமான அளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, அந்த பிரச்சனைகளும் கவனிக்கப்பட வேண்டும் என்பது உண்மை.